வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. ரொம்பவே பிரசித்தி பெற்ற கிரீக் லிட்ரேச்சர், லத்தீன் லிட்ரேச்சர் மாதிரி ரஷ்யன் லிட்ரேச்சரும் ரொம்பவே வந்து புகழ் பெற்றது. ரஷ்யன் லிட்ரேச்சர்ல எழுதப்பட்ட பல கதைகள், ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து உலகம் முழுக்க பல்வேறு மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுச்சு. ரஷ்யன் லிட்ரேச்சருடைய அந்த கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த 18th century இருந்து 19th century வரை சொல்லலாம். ரஷ்யன் லிட்ரேச்சருடைய ஹீரோஸ் இல்ல அப்படின்னா ரஷ்யன் லிட்ரேச்சரை தாங்கி பிடிச்சிட்டு இருந்த ஒரு மூன்று தூண்கள் அப்படின்னா, முதலாவது லியோ டால்ஸ்டாய். ஏன்னா அவர் எழுதின எழுத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபைதோர் தஸ்தாயெவ்ஸ்கி. மூன்றாவது நபர் தான் ஆண்டன் செகோவ். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல உலக புகழ் பெற்ற சிறுகதை எழுத்தாளரும் ஷேக்ஸ்பியர் மாதிரி ஒரு சிறந்த பிளே ரைட்டரா இருந்த ஆண்டன் செகோவ், சோ இவருடைய பயோகிராஃபியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இவருடைய முழு பேர் பாத்தீங்கன்னா ஆண்டன் பவ்லோவிச் செகோவ். ஜனவரி 29, 1860 பிறந்தாரு. இவர் பிறந்த இடம் பாத்தீங்கன்னா டகோன் ரோக் அப்படிங்கிற ஒரு ரூரல் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அப்பா வந்து ஒரு அந்த டகோன் ரோக்ல ஒரு மளிகை கடையை வச்சிருந்தாரு. மொத்தம் 6 குழந்தைகள், இதுல செகோவ் தான் மூன்றாவதா உள்ள குழந்தை. செகோவுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பயங்கரமான கதை சொல்லக்கூடியவங்க. சோ செகோவ் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா சொல்லக்கூடிய எல்லா கதைகளுமே கேட்டு கேட்டு வளர்றாரு. இவங்க அப்பா வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ரிக்டானவர். என்னதான் வருமானம் வந்து ரொம்பவே கம்மியா வந்தாலும் பிள்ளைங்களுக்கு படிப்பு அப்படிங்கறது எந்த விதத்திலையும் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல ஸ்கூல்ல வந்து சேர்த்து விடுறாரு. சோ அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கிரீக் லிட்ரேச்சர், லத்தீன் லிட்ரேச்சர் எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சோ இது வந்து ஏன்னா சின்ன வயசுலயே செகோவ் வந்து அவருடைய அம்மா கிட்ட கதைகள் எல்லாமே கேட்டு கேட்டு வளர்றாரு. இப்போ இந்த லிட்ரேச்சர்லயும் ஏகப்பட்ட கதைகள் வருது. சோ இது வந்து இவருக்கு ரொம்ப ஒரு உற்சாகம் ஆயிருது. எதிர்பாராத விதமா செகோவுடைய அப்பா வந்து பிசினஸ் எல்லாத்தையுமே லாஸ் ஆயிருது இந்த டகோன் ரோக். சோ இந்த ஏரியாவை விட்டு நம்ம வந்து தலைநகரான மாஸ்கோக்கு போலாம், சோ அங்க போய் ஏதாவது ஒரு புது லைஃபை நாம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் குடும்பம் வந்து எல்லாமே வந்து மாஸ்கோக்கு போயிருந்தாங்க. ஆனா செகோவுக்கு வந்து ஸ்கூல் முடிக்கிறதுக்கே இந்த 3 வருஷம் இருந்துச்சு. அங்க இருந்து அந்த ஹாஸ்டல்ல வந்து சேர்த்து விடுறாங்க. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பொறுப்பு மிக்க பையனா செகோவ் வந்து வளர்றாரு. குடும்ப சூழ்நிலை தெரியும், இப்போ ஹாஸ்டல்ல ஃபீஸ் எல்லாமே வந்து கட்டணும். செகோவ் வந்து அந்த ஏரியால உள்ள இவரை விட சின்ன பசங்களுக்கு இவர் டியூஷன் மாதிரி கோச்சிங் மாதிரி கொடுத்து அதுல இருந்து வரக்கூடிய ஃபீஸை வச்சு இவர் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே வந்து கட்டி சக்சஸ்ஃபுல்லா அந்த படிப்பையும் வந்து முடிச்சிடுறாரு. படிப்பு முடிச்சுட்டு இவர் மாஸ்கோ போறாருல, அப்ப அங்க வந்து இவர் வந்து மாஸ்கோல உள்ள மெடிக்கல் யூனிவர்சிட்டியில இவர் வந்து மெடிசின் படிக்கிறதுக்கு அப்ளை பண்றாரு. சக்சஸ்ஃபுல்லா 1879 இவருக்கு வந்து மெடிசின் படிக்கிறதுக்கும் சீட் கிடைச்சது. குடும்பத்துல எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். ஆனா ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே இருக்குது. மெடிசின் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு காஸ்ட்லியான படிப்பு. சோ அதுக்கு என்ன பண்றாங்க, என்ன பண்றாரு அப்படின்னா சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகளை நாம வந்து எழுதி நியூஸ் பேப்பர்ஸ்க்கு அனுப்பி விடலாம், யாராவது அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு காசு தரட்டு. சோ ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் மாதிரி அவர் வந்து குட்டி குட்டி கதைகளை வந்து எழுதுறாரு. சோ இவர் எழுதின அந்த கதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஹியூமர், அதுக்கப்புறம் சட்டர், அதாவது கேலியான, சோ கேலி பண்றது, சோ இந்த மாதிரியான ஜேர்னல்லே வந்து எழுதுறாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, இவர் டெய்லி ஒரு குட்டி கதை எழுதினாருங்க. சோ இப்படி எழுதிட்டு நியூஸ் பேப்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அனுப்பி விடுறாரு. இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, பட் சின்ன சின்ன பப்ளிகேஷன்ஸ் வந்து அதை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த கொஞ்சம் இந்த ஹியூமர், அதுக்கப்புறம் இந்த சட்டையர் கலந்த கதைகளா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் எழுதும் போது, அதாவது ஆத்தர் பேர்ல இவர் வந்து ஒரு எல்லா எழுத்தாளர் மாதிரி ஒரு புனை பெயரோட, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சியூடோனிம், சோ ஒரு புனை பெயரோட ஆண்டோன் சோ செகோண்டே அப்படிங்கிற ஒரு பெயரோட தான் வந்து எழுதினாரு. கேலி பண்ற மாதிரி உள்ள கதைகள் எல்லாம் எழுதும் போது அதுக்கு கீழே இவர் வந்து மேன் வித்தவுட் எ ஸ்பிளீன் அப்படின்னு சொல்லி எழுதுவார். சோ இப்படி அவர் நிறைய கதைகள் எழுத எழுத ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரஷ்யால இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையோட பேர் வந்து ஆஸ்கோல்கி. சோ இந்த பத்திரிகையில இவருடைய கதை வந்து பப்ளிஷ் ஆகுது. இவ்வளவுக்கும் இவருடைய வயசு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 20-21 தான். சோ ஓரளவு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு குட்டி கதை எழுத்தாளரா இவர் வந்து வளம் வர்றாரு. இவர் முதல்ல பாத்தீங்கன்னா என்ன டெய்லி எழுதினாரு. சோ டெய்லி எழுதும் போது அந்த குவாலிட்டி கொஞ்சம் எப்படினாலும் கம்மியா தான் இருக்கும். அதுக்கு இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் எழுதுறது மெயினா காசுக்காக தான் நான் வந்து எழுதுறேன், சோ எனக்கு பணம் வேணும், சோ அதனால நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ அந்த காலத்துல இருந்த ரஷ்யால உள்ள ஒரு பெரிய எழுத்தாளர் வந்து செகோவை சந்திச்சு அவருக்கு ஒரு குருவா இருந்து அவர் சொல்றாரு, தினசரி எழுதுறது வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு.
இருக்கிறதுனால சோ இவர்கிட்ட வந்து நீங்க வந்து எங்களுக்கு ஷேக்ஸ்பியர் மாதிரி அந்த பிளேஸ் எழுதி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது ரெண்டு மூணு பிளேஸ் எல்லாமே எழுதி கொடுக்கறாரு. நல்ல ஃபேமஸ் ஆன ஹிட் ஆகுது. சோ இப்படி அவரு மொத்தமா ஏழு பிளேஸ் வந்து எழுதியிருக்காரு. இவருடைய தலை சிறந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த ஏழு பிளேஸ்ல இருந்து அவருடைய தலை சிறந்த எழுத்துக்கள் வந்து வந்துச்சு. இவருடைய லைஃப் வந்து இப்படி ஒரு பக்கம் டாக்டர் தொழில், இன்னொரு பக்கம் எழுத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இது வந்து இவருக்கு டிபி அட்டாக் ஆயிருது, டியூபர் குளோசிஸ். சோ அப்போ வந்து அதுக்கு டாக்டர்ஸ் எல்லாமே, ஏன்னா இவரோ ஒரு டாக்டர், சோ அப்ப இவர அதுக்கு கன்சல்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாஸ்கோ வந்து ரொம்ப குளிர், சோ இங்க இருக்காதுங்க, வேற எங்கேயாவது ஒரு வார்மான கிளைமேட்ல போய் இருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏற்கனவே நல்ல பணம் எல்லாமே வந்து சம்பாதிச்சாச்சு, நல்ல வெல்த்தி ஆயாச்சு. சோ இப்ப யால்டா அப்படிங்கிற ஒரு பகுதி, யால்டா வந்து கொஞ்சம் அந்த கடற்கரையை ஒட்டி உள்ள ஒரு ஒரு ரிசார்ட் சிட்டி, நம்ம கோவா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கிளைமேட்டும் கொஞ்சம் ஹாட்டா இருக்கும். சோ அங்க போய் ஒரு பங்களா வாங்கி இவர் வந்து இருக்காரு. சோ இந்த யால்டா பகுதியில அந்த டைம்ல இருக்கும்போது தான் இவர் வந்து ரொம்ப புகழ்பெற்ற சிறுகதையான லேடி வித் தி டாக், சோ இந்த கதையை வந்து எழுதுறாரு. இப்ப யால்டால இருக்கும்போதே கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டிவி வந்து கொஞ்சம் அதிகமாகுது. ஒரு ஸ்டேஜ்ல அது வந்து குணப்படுத்த முடியாத லெவலுக்கு போய் 15 July 1904 இவர் வந்து இயற்கை எழுதிடுறாரு. சோ இவர் இயற்கை எழுதும் போது இவருடைய வயசு பாத்தீங்கன்னா வெறுமனே 44. ஏகப்பட்ட வருஷங்கள் இன்னும் இருந்துச்சு, இன்னும் எவ்வளவோ லிட்டரேச்சருக்கு இவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம், பட் வெறுமனே 44 வயசுலே இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரி, அதுக்கப்புறம் பிளே ரைட்டர் வந்து இயற்கை எழுதிட்டார். சோ இவர் எழுதுனது பாத்தீங்கன்னா ஏழு பிளேஸ் வந்து எழுதியிருக்காரு, அதே மாதிரி 500 மேற்பட்ட ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து எழுதியிருக்காரு. இவர் முதலாவது எழுதின அந்த சிறுகதையுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா, எ லெட்டர் டு எ லேர்ன்டு நெய்பர். இவர் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு முழு நீள நாவல் வந்து எழுதியிருக்காரு, அதனுடைய பேர் பாத்தீங்கன்னா த ஷூட்டிங் பார்ட்டி. சோ ஆண்டன் செக்கோவ் எழுதின ஒரு டாப் 5 அவருடைய ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, முதலாவது த சீகல் அப்படிங்கிற ஒரு ஒரு காமெடியான ஒரு பிளே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அங்கிள் வேனியா அப்படிங்கிற ஒரு பிளே, மூணாவது த த்ரீ சிஸ்டர்ஸ், நாலாவது பெஸ்ட் ஒர்க் அப்படின்னா த செரி ஆர்ச்சர்ட் அப்படிங்கிற ஒரு பிளே. சோ இந்த நான்கு பிளேமே ரொம்ப ரொம்ப உலகத்தரம் வாய்ந்தவங்க. இன்னைக்கு வர பல பேர் வந்து இந்த பிளேஸ வந்து உலகம் முழுக்க தியேட்டர்ஸ்ல வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பிளேஸ இன்ஸ்பிரேஷனா வச்சு நிறைய மூவிஸும் எடுத்துட்டு இருக்காங்க. அஞ்சாவது லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவர் எழுதின மிகச்சிறந்த ஒரு சிறுகதையான த லேடி வித் த டாக். சோ இதுதான் பாத்தீங்கன்னா அவர் எழுதின அவருடைய ஒரு டாப் 5 ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவர் எழுதின பல சிறுகதைகள் அதுக்கப்புறம் பிளேஸ் எல்லாமே தமிழ்லயும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு, இப்போ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான புக் பத்தின தகவலோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நாவல் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்க. தேங்க்யூ.